ஒரு ஆய்வுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அது பொதுவானதான் ஆய்வு. அதை நான் மட்டும்தான் சொல்வேன் அப்படின்னா அது ஆய்வே கிடையாதுங்க, அது ஒரு முறையும் கிடையாதுங்க. அது எல்லாரும் கற்றுக்கணுங்க, எல்லாரும் முடிஞ்சளவு அவங்கவுங்க கற்றுக்குங்க. அவங்க என்ன இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு பத்து நாள் இந்த கிளாஸை ஃபுல்லாக இரு ஒரு ஒரு வாரம் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், உட்காந்து படிங்க, உட்காந்து ஒரு பத்து ஜாதம் இருபது ஜாதம் போட்டாதையும் அப்படியே மண்டையில் அப்படியே ஆயிரம் கேள்வி கேட்குவீங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்கார வச்சு நீ கேள்வி கேட்டு பாருங்கள், ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு அப்போ தான் உங்கள் மூளை என்ன பண்ண வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், பதில் கேட்குற இடத்துல இருக்கிறேன்னா தயவுசெய்து இருக்கே இருக்காதிங்க. நம்ம கிளாஸில் இருக்கோம், அது வேறு விஷயம். இருமலுக்கு நீங்கள் இதுமாரி பதில் சொல்ல பதில் கேட்குற இடத்துல இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் அது வந்து கடவுள் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். பதில் சொல்கிற இடத்துல இருங்க, நீங்கள் நாலு பேருக்கு வழி காமிக்கிற இடத்துல இருங்க. நீங்கள் வழி கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் வழி சொல்கிற இடத்துல இருக்கணும் நம்மளுக்கு எல்லோரும். ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது அந்த விஷயந்தான். ஆஸ்திரியா நாட்டில் ஏஎல்பி ஜோசியத்தில் ஒரு ஜோசியம் சூப்பராக சொல்கிறாரியா, அந்த நாடு எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ ஜாதம் பார்த்துருக்காரு, ஒரு ஜாதம் ரெண்டு ஜாதம் இல்லை ஐநூறு ஆயிரம் ஜாதம் பார்த்துருக்காரு அவர். அவர் எப்போ படித்தாருன்னு எனக்கு தெரியலை. அந்த நாடு எங்கே இருக்கா, அவர் எப்போ படித்தார், யார், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யாருக்கே எப்படியும் வழியை சொல்லுங்கள், அவ்வளோதான். சம்பாதிக்கிறது அவங்கவுங்க திறமை பொறுத்து. ஒரு கோடி சம்பாதிச்சா அது சந்தோஷம், ஒரு லட்சம் சம்பாதிச்சா அது சந்தோஷம். அவங்கவுங்க நிலைக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டியதான். ஆனால் இன்னும் ஸ்பீடாக வரணும். இதெல்லாம் பத்தே பத்தாது, இதெல்லாம் என்னது, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இது எல்லாமே நல்லா ஒரு நான் எதிர்பார்த்த தாண்டி இருக்குது. நாங்கள் 60-70% பேர் நாங்கள் வந்து ஒரு கொண்டாந்துட முடியும் எங்களால். 70-80 பார்த்தீங்கன்னா ஒரு 35-40% புரிஞ்சிருக்கும். இந்த 90-90% பேர் கண்டிப்பாக வந்து அவங்க ஜாதகம் மட்டும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு மறுபடியும் இன்னொருத்தட்ட போய் ஜாதகனோட தூக்கிட்டு தான் போய் நிற்பாங்க. அப்படி ஒரு ஜாதகனோட தூக்கிட்டு போயிட்டா நீ கடைசி வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே நிற்க வேண்டியதாங்க. ஒரு இடத்துல போய் வழி நல்ல வழி சொல்கிறது 100 பேர் இருக்காங்களா, அதுக்கும் இல்லைங்க. அதுதான் சொல்கிறேன், அப்படி யாராவது சொல்கிறதுக்கு வழி இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை கரெக்டாக டைமெல்லாம் ஒதுக்காதீங்க. இதுக்கும் நிறைய நேரம் நம்ம உங்களுடைய நேரத்தை வந்து அச்சய லக்ன பத்திரிக்கை கொடுங்க. ஒரு 10-15 கொடுங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா பயணிங்க, இல்லையா ரைட்டா, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி தானே இந்த இடத்து வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் இந்த கிளாஸுக்கு சேர்த்து விடணும், அதுதான் என்னுடைய வேண்டுதோல். ஏன் அப்படின்னா நம்ம சில பேர் ஜாதகம் பார்த்து திருத்தவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்தி இருக்காது, இன்னொரு ஜோசியர்கிட்ட தான் போய் நிற்பீங்க. 6 மாதத்தில் இன்னொரு கேள்வி இருக்கும், இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் நிற்பீங்க. அதுதான் ஜாதகம் கற்றுங்கன்னா எதுக்கு அதை கற்றுக்க சொல்கிறதுனா, நமக்கு இங்கே ஒரு 10,000 பேர் ஜோசியர் வேணும், இல்லை 100,000 பேர் ஜோசியர் வேணும்னா அவ்வளோ பேர் நம்ம ஜாதகம் பார்த்தா தான் பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. பாருங்கள், ஒரு முறையை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கூட போய் கேட்கணும்னா ஜோசியர் வேணும் எனக்கு. இதுக்கு இன்னும் படிக்கணும் நமக்கு, இன்னும் நமக்கு 100 பேர், 500 பேர், 1,000 பேர், 2,000 பேர் படிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, எந்த கேள்வியாக வேணால் இருக்கட்டும், நான் இப்பயும் சொல்கிறேன், இது ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதில் எனக்கு ஒரு சில இடத்துல நம்ம விதி விலக்கு இருக்குது, இல்லை சில இடத்துல நம்ம இப்படி அப்படியே உடஞ்சி நெளிஞ்சு போகணும், இதில் வந்து பலன் வரலை அப்படின்னு வச்சிங்களேன் குமரவேல், இதில் பலன் இவ்வளோ தான் வரும் குமரவேல், 30% தான் நமக்கு பலன் எடுக்க முடியும், மீது 70% உங்கள் திறமை. எப்படி 70% என்ன உங்கள் திறமை, அதெல்லாம் இங்கே வேண்டியதில்லை. இங்கே எல்லோரும் ஒழுங்காக படித்தா நான் என்ன சொல்கிறேனோ அதே தான் நீங்கள் சொல்வீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்களோ அதே தான் நான் சொல்வேன். நம்ம அந்த ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம், அதைட்டு ஒழுங்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே இது கொஞ்ச நாள் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுறோம். காசு வாங்குறது வாங்காது இதெல்லாம் அவங்களோட நிலை. ஆனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட அடுத்த இடத்துக்கு போகும்போது நம்ம இடத்துக்கு நீங்கள் வழி, இப்போ இவர் வழி சொல்லிட்டார்ல, அவர் எப்பயுமே இவர் உடம்பே விடவே மாட்டார், அவர் நல்லவர் கெட்டவரெலாம் கிடையாது. இவர் வழி சொல்லிட்டார், அவருக்கு அது நடந்து போச்சு. இவர் ஜோசியர், இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படிலாம் கிடையாது. இவருக்கு கடவுள் மாதிரி தெரிவார், நடந்தாலும் கடவுள் மாதிரி தெரியாது. நடக்கலைல்ல, இவர் சொன்னது நடக்கலை அப்படின்னாலும் அது போய் தெரியாது, பரவாயில்ல இவர் சொன்னார் அதுவும் நடந்து போச்சு, அப்போ கடவுள் மாதிரி சொல் செய்வார். அதை விட்டு நானும் இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி ஒரு ரூல் இருக்குன்னா கிடையாது. அதை விட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம், அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. கேட்டால் என்ன தான் கேட்க போகிறான், கேட்கட்டும், நான் அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல. நீங்கள் கற்றுக்கிட்டே கடை எதை வேணாலும் கற்று, எங்கே வேணாலும் கற்று, நான் அதை பற்றி யோசிக்க போகிறல. என்கிட்ட வந்து என்கிட்ட படிக்கிறவங்க நாளைக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக வேணும். ஒன்று ஜாதகம் நல்லா பார்க்கணும், அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அடுத்து பெரிய மாற்றம் வரணும், அவங்க நல்லா இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்க, எனக்கு தொழில் செய்ய முடியாது அப்படின்னா நான் வேலைக்கு போகிறது தயாராக இருக்கணும். நான் இல்லை இல்லை நான் எல்லாம் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் கிடையாது. இல்லைங்க, எனக்கு வந்து தொழிலும் நல்லாயிருக்கு, வேலையும் நல்லாயிருக்கு, நான் வேலை பார்த்துட்டு தொழில் செய்ய போகிறேன், அதுவும் சூப்பர், அதையும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதுவும் ரெடியாக தான் இருக்கேன். இல்லைங்க, நான் வேலையை விட எனக்கு தொழில் நல்லாயிருக்கு, அதை செஞ்சு சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன திட்டமிடல் இருக்குது, எத்தனை வருஷம் திட்டமிடல் இருக்குது, அது எத்தனை வருஷத்தில் எவ்வளோ தூரம் அது நல்லாயிருக்கும், எவ்வளோ தூரம் நமக்கு லாபம் இருக்கும், அந்த லாபத்துக்கான முதலீடு என்ன, அதுக்கான திட்டமிடல் என்ன, அதுக்கான லாபம் என்ன, அது எவ்வளோ தூரம் கிடக்கும், அது எங்கே வைக்க போகிறோம், அது எதால் லாபம், அந்த துறை எத்தனை வருஷம் வளரும், அந்த துறையில் எத்தனை வருஷம் தெரியும்,
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து ஜாக்பாட் அடிச்சாச்சு. இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆன்லைனில் செக் பண்ணி, சார் என்ன சார் இப்போ 32,000 தான் வருது, நீங்கள் என்ன சார் 42,000 இப்படி எல்லாமே இன்றைக்கி வந்து கைக்குள்ளே வந்துட்டு உலகமே. எந்த நிகழ்வை எப்போ எங்கே எப்படி எங்கே எதுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரத்தில் நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும், அது ஒரு டேட்டா இல்லாமல் நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய முடியாது. நான் துணி கடைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரைட் சந்தோஷம். துணி கடைக்கு வேலைக்கு போவீங்களா இல்லை நானும் அந்த நான் வேலைக்கு போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் டெய்லரிங் கடையில் வேலைக்கு போங்க அப்படின்பேன். ஏன்னா டெய்லரிங் கடைக்கு போனால் அவர் வந்து அந்த டெய்லர் என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுத்துருவார். அந்த தொழில் என்ன பண்ணுவார், அது வெட்டுறது, ஒரு சட்டை தைக்கிறதுக்கோ ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துருவார். அடுத்த ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் என்ன பண்ணலாம், ஒரு மிஷின் வாங்கி போட்டு வீட்டில் உட்காந்து தைச்சா கூட ஒரு நாளைக்கு 500 to 1,000 சம்பாதிச்சாலும் ஒரு நாளைக்கு 22,000 ஒரு மாதத்துக்கு 22,000 30,000 எந்த செலவும் இல்லாமல் எவ்வளோ முதலீடு 22,000 40,000 தான் முதலீடு போட்டுடலாம். ரெண்டு மிஷின் ஒரு மிஷினை வச்சு போட்டுடலாம். அதே நம்ம துணிக்கடை போனால் அது வந்து நமக்கு வந்து அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய நிகழ்வு இருக்குது, ஆனால் இண்டிவிஜுவலாக கற்றுக்கிறது அதுக்கு என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இல்லை. அப்போ நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு ஒரு கார்பெண்டர்கிட்ட வேலைக்கு போங்க அப்படின்பேன். அப்படி ஏதாவது விஷயம் ஏன் ஒரு எலக்ட்ரிக்கலில் வேலையை போய் பாருங்க, எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தா அந்த ஒயரிங் வேலை தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்தது நம்ம கையில் ஒரு ஒயரிங் வேலை இருக்கும். அப்போ நம்ம அதுவே நான் ஒரு மளிகை கடையில் வேலைக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், அதில் கற்றுக்கிறது ஒன்றும் இல்லை, அது அந்த நிர்வாகம் இருக்கும் கணக்கு வழக்கு தெரியுமே தவிர, ஆனால் எனக்கு அதில் வந்து பெரிய லாபம், எனக்கு வந்து அடுத்ததான் அவனுக்கு கையில் ஒரு சுய தொழில் இருக்காது, கையில் ஒரு கைத்தொழில் இருக்காது. அப்போ ஒரு நிகழ்வு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்துக்கு தகுந்தாருப்போ நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னு ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம்.